மெய்யப்பன் ஹரியரன் கேட்டிருக்கீங்க. அண்ணா இறைவன் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்வது மூச்சு சுவாசமா அண்ணா அப்படின்னு வந்து கேக்குறீங்க. ஒரு சில பேர் காற்றே கடவுள்ன்றாங்க, பட் காற்றே இல்லாத இடங்களிலும் இறைவன் இருக்கிறார். அப்ப என்ன பண்ணுவீங்க? காற்று என்பது பஞ்சபூதங்களில் ஒன்றுதான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அனைத்து பஞ்சபூதங்களுக்கும் மூலப்பொருளாக இருப்பது என்ன கேட்டீங்கன்னா ஜோதி, லைட் பார்ட்டிகள் தான். சோ லைட் பார்ட்டிகள் தான் இறைவன். அவன் புருவ மத்தியத்திற்குள் ஜோதியாக இருக்கிறான். தேவையற்ற கற்பனைகளை எப்படி நான் நிறுத்துவது கார்த்தி கேக்குறீங்க. அது தேவையே இல்லை, அவசியம் இல்லைன்றதும் உன் மைண்டுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா தானாவே நின்றோம். இல்லைன்னா யோகம் அல்லது தவ பயிற்சி செய்தாலும் தானாக நின்றுவிடும். ஓகே, லாஸ்ட் டூ க்வெஸ்டின்ஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து இந்த கிளாஸுக்கு உண்டான மற்ற விஷயங்கள், ரெண்டு மூணு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால லாஸ்ட் டூ க்வெஸ்டின்ஸ். அழிவில்லாத ஆட்சியாளன் கரிசலாங்கண்ணி மட்டும் உண்டால் முக்திக்கு செல்லலாம். கரிசலாங்கண்ணி உண்டால் முக்திக்கு செல்ல முடியாது. 12 வருஷம் கரிசலாங்கண்ணி மட்டும், மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளனாலும் ஓகே தான், பட் அதோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. ரெகுலராக கரிசலாங்கண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது கத்தியை எடுத்து உடலை வெட்டினாலும் உடல் என்பது ஒன்றாக சேர்ந்து கொள்ளும். இதுக்கு பேர் தான் காய சித்தி. காயம்னா உடல், சித்தி என்றால் முழுமை பெறுதல். உடல் என்பது அழியாத தன்மைக்கு சென்றும் முக்திக்கெல்லாம் போக முடியாது. ஜோதிடம் உண்மையானா? ஜோதிடம் உண்மைதான், பட் ஜோதிடர்கள் தான் பொய். பட் ஜோதிடமே எப்ப வேலை பார்க்காம போயிடும்? நீங்க அன்பா இருந்தீங்கன்னா ஜோதிடம் வேலை செய்யாமல் போய்விடும். லாஸ்ட் ஒன் க்வெஸ்டின் அண்ணா, அடுத்தவங்க கஷ்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம கர்மா சேரும்னு சொல்றாங்க, தானம் பண்ணா கர்மா வருமே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அரசர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருத்தன் பண்ண தப்புக்கு நீ வந்து ஊரை விட்டு உன்னை விலக்கி வைக்கிறன்னு விலக்கி வைக்கிறாரு. ஓகேப்பா, விலக்கி வச்சாச்சு. இப்போ ஊரை விட்டே வெளியில போயிட்டான், வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறான். அந்த அரசர் உண்மையாகவே நல்ல அரசராக, புத்தியுள்ள அரசராக இருந்தாருன்னா அவன் நல்லா தப்பை உணரணுன்றதுக்குதான் விலக்கி வச்சிருப்பாரு. இப்ப அவன் ஊரை விட்டு பசி வேதனையில கஷ்டப்படும் போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இப்ப நீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அரசரே விலகி வச்சுட்டாரு, பசியில அவன் சாவட்டும்னு விட்டுருவீங்களா? நீங்க என்னதான் தவறு பண்ணியிருந்தாலும் அவனுக்கும் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா, உண்மையாவே புத்திசாலி அரசராக இருந்தால் அந்த அரசர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை பாராட்டுவாரு, உங்களை நினைச்சு பெருமைப்படுவார். அவருக்கும் தெரியும், உண்மையான நல்ல அரசனுக்கு தெரியும், அவன் செய்த தப்பு இருந்தாலும் இதை பண்ணாதான் அவன் திருந்துவான். அதுக்குதான் ஒரு சில குருமார்கள் வந்து, ஒரு சில அரசர்களோ இல்ல தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களோ கொஞ்சம் ஒரு ஊண்டிங்கான, கொஞ்சம் காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள் வேணும்னு சில நேரத்துல பேசுவாங்க. அப்பதான் புத்தி வரும்ன்றக்கா, அதுக்காக நம்ம அப்படியே விட்டுறலாமா? அது போலதான் ஒரு சில பேர் கஷ்டப்படும் போது, காயப்படும் போது அவங்க செஞ்ச கர்ம வினைக்குதான் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அனுபவிச்சுட்டு போட்டுன்னு எப்படி விடுவீங்க? அது எப்படி கருணையாக இருக்க முடியும்? இறைவன் என்னதான் அப்படி வந்து, இறைவன் சபிக்கிற, இறைவன் தண்டிக்கிற, இறைவன் போட்ட சட்ட திட்டத்துல அன்பா இல்லாதனால அவன் செஞ்சதுக்கு அவனே அனுபவிக்கிறான். அப்ப அவனுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து, முடிஞ்சா உணவு இல்லைன்னா அறிவு இல்லைன்னா அட்வைஸ் இல்லைன்னா ஞானம் ஏதோ ஒண்ணு கொடுத்து அவனை சரி செய்யும் போது நீங்கள் இப்போது வந்து இறைவனாகவே மாறிவிடுகிறீர்கள். அப்படிலாம் நீங்க இன்னொருத்தங்க தான தர்மம் பண்றதுனால கர்மா உங்களுக்கு சேராது. 100% நம்பிக்கையோடு நீங்கள் தான தர்மங்களை செய்யலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அன்னதானம் கொடுத்தால் கடவுளை பார்க்க முடியுமா? அன்னதானத்தை கொடுத்தா கடவுளை பார்க்க முடியாது. அன்னதானத்தை கொடுத்தா நீங்க முதல்ல ஒரு நல்ல மனுஷனா மாறுவீங்க, அப்புறம் மனசு பக்குவப்படும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே இறை நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அன்னதானம் மட்டும் கொடுத்துட்டு எல்லா தப்பையும் பண்ணாலும் அந்த தன்மை போக முடியாது. அன்னதானம்ன்றது சாப்பாடு கொடுக்கறதுல மட்டும் கிடையாது, அந்த உயிர் கஷ்டப்படுதேன்ற அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். அந்த உயிர் எப்படி வேதனைப்படுதேன்ற உணர்வு வரும்போது ஆன்ம உருக்கம் நடைபெறுகிறது. அப்போதுதான் நீங்கள் கடவுளாக மாறுகிறீர்கள். அப்ப அன்னதானம் பண்ணா பலன் இருக்காது. அன்னதானம் பண்ணா பலன் இருக்கும், பிரச்சனைகள் மாறும், குடும்ப பிரச்சனைகள் மாறும், பொருளாதார பிரச்சனைகள் மாறும். ஆனா நீங்க இறைவனா மாறணும்னா அன்னதானம் கொடுப்பதை விட ஆன்ம உருக்கம் அடைய வேண்டும். சாப்பாடு கொடுக்கும் அந்த உயிர் படக்கூடிய கஷ்டத்தை நினைத்து நீங்கள் கண் கலங்க வேண்டும். முதல்ல தப்பா கூட நடிங்க, முதல்ல கண்ணில் ஃபேக்கா கூட கண்ணீர் வர மாதிரிலாம் நடிங்க. போக 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 அது உண்மையாக மாறிவிடும். மகிழ்ச்சி.